அன்பான ஜோதிட அபிமான்களே, இன்று பல நண்பர்களுடைய கேள்வி என்னவென்றால், சாஸ்திரங்களில் எது வலிமை மிகுது, அதாவது ஜோதிடமா, எண்கணிதமா, வாஸ்துவா, கைதேகியா, ராசிக்கல்லா, ஜெம்மாலஜியா, பரிகாரங்களா, இது எது சிறந்தது என்று கேட்கிறார்கள். பொதுவாக இக்காலத்தில் கூட இளையராஜாவுக்கும் பைரமித்திற்கும் பாடல் பெரிதா இல்லை இசை பெரிதா என்று கேட்கிறார்கள். இதில் நியாயம் இருக்கிறது என்றால், அந்த காலத்தில் கூட எம்ஏ வேணு, ஏபி நாகராஜன், பிஆர் பந்துலு, பச்சிராஜா ஸ்ரீராமன் நாயுடு, இவங்களெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள், சரஸ்வதி சபதம், சம்பூர்ண ராமாயணம் போன்ற நம்முடைய சித்தாந்தத்தைச் சேர்ந்த பல படங்கள் எடுப்பாங்க. அதில் கூட சரஸ்வதி சபதத்தில் கல்வியா செல்வமா வீரமா என்று ஒரு பாடல் வரும். அதில் ஒரு அடி வரும், ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. அதே போல் ஒரு ஜாதகத்தோடு ஒன்று இணைப்பது தான், அதாவது நம்முடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம், இவையெல்லாம் சரியாக செய்தாதான் நம்மளுடைய ஜாதகம் முற்று பெறும். அதாவது இதை அவர் நண்பர் கேட்கிறார், ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு லக்னம் போட்டு தருகிறார்களே, இதை எதை நம்புவது என்று அவர் கோபித்துக் கொள்கிறார். உண்மையிலே அதாவது அந்த காலத்தில் பிரசவம் என்பது வீட்டிலேயே மூச்சி மனைவி, இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. ஜோதிடர்கள்ட்டே கேட்டு எந்த நேரம் எந்த வயிற்றெல்லாம் நல்ல ராசியான குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம சொல்வது எல்லாம் கைரேகை பாக வந்து நம்முடைய உள்ளங்கையில் தான் நம்முடைய ஜாதகம் இருக்கும். ஆக அதை ஓரளவுக்கு நம்பலாம். எது வேண்டியா இன்றைக்கு 10 குழந்தை பிறந்தாலும் 10 ஒரே ஜாதகம் தான் எழுதி வைக்கக்கூடியமே தவிர தனித்தனியாக எழுதுவது கிடையாது. ஆக உங்கள் உள்ளங்கை அப்படி கிடையாது. ஒன்றரை போல் தாயை போல் மகனுக்கு இருக்காது, மகனை போல் தந்தைக்கு இருக்காது. இது நாமளே நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் கூட ஒவ்வொரு கையாக பிடித்து பாருங்கள். அது என்னவென்றால், நீங்கள் 16 வயதில் இருக்கிற பல கோடுகள் 60 வயதில் இருக்காது. அதாவது நம்முடைய ஓட்டுரிமையை 18 வயதிலிருந்து ஆரம்பமாகுது. அப்போது தான் நம்மளுடைய ஓட்டுரிமை தருகிறார்கள். அதிலிருந்து 36 வயது வரை மிடில் ஏஜ் கிரைசிஸ் ஆகும், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப்படும். அதுக்கு பிறகு 54 வரை இன்னும் பல மாற்றங்கள் இருக்கும். அது ஒரு 60 பிறகு இந்த ஜாதகமே கூட ரீரெப்டேட் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதி 60 கல்யாணம் என்று பண்ணுவார்கள் திருக்கடையூர் போய், அதற்கு பிறகு 80 கல்யாணம் நடக்கும். ஆக இதற்கெல்லாம் ஜாதகம் முக்கியமானது. ஆனால் கைரேகையில் என்னவென்றால், வருடம் மட்டும் தெரிந்தால் இத்தனை வருஷத்தில் இந்த வயசில் பிறந்தேன் என்றால், நம்முடைய ஜாதகமே நம்ம கையில் இருப்பதால் வேலை வாய்ப்பு வருமா, நல்ல திருமணம் நடக்குமா, அந்திம காலம் நல்லா இருக்குமா, நோய் நொடி வருமா, இதையெல்லாம் நம்முடைய உள்ளங்கையை வைத்து நாம் ஓரளவுக்கு நிர்ணயிக்கலாம். ஆகவே இந்த சிறந்தது எதுவே என்று பார்த்தா எல்லாமே சிறந்தது தான். ஆனால் கைரேகைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு நன்மை தீமை தெரிய வரும். நன்றி, வணக்கம்.